முயன்றால் முடியாதலையும் இறவித்தால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் இரண்டு எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறனால நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சி. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதுக்கு வந்து எப்படி வந்து அட்மிஷன் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆடி தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏதாவது யூஜி பிஜி இல்லை எம்ஃபில் பிஹெச்டி இது ரிலவெண்ட்டான கோர்சஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அதாவது அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சென்னை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரையும் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் லெவல் உங்களுக்கு லோவாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அட்மிஷன் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே இருக்காது, மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் கொடுக்கறனால வந்து பார்த்தா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அது ப்ளஸ் டூவாக இருக்கலாம் யூஜியாக இருக்கலாம் பிஜியாக இருக்கலாம். ஸோ ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் நீங்கள் எவ்வளோ மார்க் அதுக்கு முன்னாடி இருக்க கோர்ஸில் வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெரிட்டில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அப்ளிகேஷனும் சீக்கிரம் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க் பேஸ்லேயும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சி இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தா 1969 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அப்ளிகேஷனில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் காமர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. யூஜி பிஜி எம்ஃபில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். என்னென்ன கோர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரீமில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பிஏ பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்சஸ் எந்தெந்த ஸ்ட்ரீமில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஏ இன் காமர்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏலே வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏலே வந்து பார்த்தா தமிழ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏலே வந்து பார்த்தா இங்கிலீஷ் பிஏலே ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா ப்ளஸ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தமிழ் இங்கிலீஷ்லாம் நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில். இதுவே காமர்ஸ் இந்த மாதிரியான குரூப்லாம் வந்து பார்த்தா ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு குரூப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. மெரிட் பேஸில் தான் பிஏக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக, பாட்னி ரிலவெண்ட்டாக, ஹெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக, மேக்ஸ் ரிலவெண்ட்டாக, அப்புறம் வந்து பார்த்தா ஜுவாலஜி ரிலவெண்ட்டாக இங்கே வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்ட்ரீம்ஸில் தான் இங்கே வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் காலேஜில் எந்த கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டாலும் உங்களுக்கு பேசிக் லெவல் கோர்சஸ் தான் வந்து நிறைய வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. தமிழ் இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சிலாம் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஜுவாலஜி பாட்னி இந்த மாதிரியான பேசிக் லெவல் கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசன்ட் டெக்னாலஜியாக கோர்சஸ்லாம் மோஸ்ட்லி பிரைவேட் காலேஜ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படியே கண்டக்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸில் ரீசன்ட் டெக்னாலஜியில் இருக்க கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இதுக்கு ரெலவெண்ட்டான குரூப் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அட்மிஷன் பொறுத்தவரையும் பிஎஸ்சிக்கு உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் பொறுத்தவரையும் பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பிகாம் இன் ஜென்ரல் இதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் ரிலவெண்ட்டே ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா யூஜி பொறுத்தவரையும் உங்களுக்கு பிஏ பிஎஸ்சி பிகாம் இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் தான் வந்து இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சியில் யூஜி கோர்சஸ் இது ரிலவெண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஜி ரிலவெண்ட்டாக என்னென்ன கோர்சஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எம்ஏ எம்எஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ் தான் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில்க்கும் நிறைய ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எம்ஏ எம்எஸ்சி பொறுத்தவரையும் இதுக்கு ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. எம்ஏயில் என்ன ஸ்ட்ரீமில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காமர்ஸ் ரிலேட்டடாக, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக, இங்கிலீஷ் ரிலேட்டடாக, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் என்னென்ன ஸ்ட்ரீமில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாட்னி ரிலவெண்ட்டாக, ஹெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக, ஃபிசிக்ஸ் ரிலவெண்ட்டாக, ஜுவாலஜி ரிலவெண்ட்டாக, மேக்ஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதான் வந்து பார்த்தா பிஜி பொறுத்தவரை இந்த காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ். இதுக்கும் மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஜியில் இதுக்கு ரிலவெண்ட்டான ஏதாவது யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் ரிலவெண்ட்டாக நிறைய கோர்சஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பாட்னி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா எம்ஃபில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஃபில் பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத
பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. எம்ஃபிலுக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பேசிக் லெவலான கோர்ஸ் தான். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜெலாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ ரீசன்ட் டெக்னாலஜியாக இருக்க கோர்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் காலேஜில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதில்ல. அப்படியே கண்டக்ட் பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில காலேஜில் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ரீசன்ட் டெக்னாலஜி ரிலேட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். பட் கவர்மெண்ட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை இந்த மாதிரியான காலேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் தான் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஆவரேஜாக தான் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வர்ற ஒரு சில கம்பெனியும் பிளேஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்கில், இந்த மாதிரியான ஸ்கில்லாக வளர்த்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.